ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல் அமீர்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நான் வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மன்னடி பெட் மார்க்கெட். வளர்ப்பு பிராணிகளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் சென்னையில் ஒரு ஃபேமஸான இடம் இந்த மன்னடி பெட் மார்க்கெட். அந்த இடத்த தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த இடத்தோட லொக்கேஷனை நான் சொல்லிடுறேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னா சென்னை பிராட்வே மன்னடி ரயில்வே ஸ்டேஷன். அங்கேருந்து ஒரு நடந்து போகிற தொலைவில் வந்து இந்த பெட் மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா மூணு பிராணிகளோட டாமினேஷன் இருக்குது. அது முதல் இடத்துல இருக்கிறது பந்தய புறா. விதவிதமான பந்தய புறாக்கள்லாம் இருக்குது. இங்கே நிறைய பேர் அந்த புறாவை பார்க்க தான் வராங்க. ரெண்டாவதாக சொல்லணும்னா இந்த சண்டை சேவல் இருக்கு இல்லையா, அந்த சண்டை சேவல் வந்து நிறைய இங்கே இருக்குது. அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்து பேரம் பேசி வாங்குகிறாங்க. அப்புறம் வந்து மூணாவதாக என்ன இருக்குன்னா இங்கே வீட்டில் வளர்க்குற நாய்ங்க. அந்த நாய்ங்க வந்து இங்கே நிறைய வந்து விதவிதமாக இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே அழகாக க்யூட்டாக இருக்குது எல்லாமே. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கேட்ஸ் நிறைய இருக்குது இங்கே. பெர்ஷியன் கேட்ஸும் வந்து க்யூட்டாக வெள்ளை கருப்பு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வெரைட்டிலலாம் இருக்குது இங்கே. இது நீங்கள் பார்க்குறீங்க வீட்டில் தொட்டியில் வளர்க்குற மீனுங்க. இந்த கடையோட ஸ்டால்ஸும் வந்து நிறைய இருந்தது இங்கே. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டுமே காலையிலே ஆரம்பிச்சிடும், விடியற் காலையிலே ஆரம்பமாயிடும் இந்த மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டுக்கு இன்னொரு ஃபேமஸான பேர் என்னென்னா கோழி மார்க்கெட்டுன்னு தான் இந்த சென்னையில் இருக்கிற மக்கள்லாம் சொல்லுவாங்க. இதை இன்னொன்று என்னென்னா இங்கே பறவைகளும் வந்து நிறைய இருந்தது. இந்த அந்த மாதிரி ஸ்பெஷலாக பார்க்க போனால் வந்து கிளிங்க, அப்புறம் வந்து இந்த வெளிநாட்டு பறவைங்க, லவ் பேர்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த வாத்து. வாத்துலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாத்து பார்த்தேன் நான் இங்கே. அதோட பேர் வந்து மணி வாத்து அப்படின்னார் அவர். காடைங்களும் வந்து நிறைய விற்கிறாங்க இந்த இடத்துல. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முயலோட ஸ்டால்ஸும் நிறையா இருந்தது. முயல்ஸை வந்து பார்க்கும்போதே அது வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக, கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து நிறைய முயலுங்க விற்றுட்டு இருந்தாங்க. நான் போன இந்த சண்டே வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபைனல்ஸ், வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நடக்கிற டைம். ஆனால் அதை கூட வந்து பொருட்படுத்தாமல் நிறைய மக்கள் கூட்டம் இங்கே வந்து இருந்தது.
மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் போடுற லைக்கை வச்சு தான் எனக்கு தெரிய வரும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குது அப்படின்னு. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு நடுவில் வந்து ஒரு ரெண்டு மூணு கடைங்க வந்து மீன் விற்கிற கடைங்களும் இருந்தது. இங்கே மீனெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக விற்பாங்களோ அந்த மீனுங்களும் இங்கே வித்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்த இன்னொரு புது விஷயம் இந்த மார்க்கெட்டில் என்னென்னா, எலி கூட விற்கிறாங்க இங்கே. நம்ம ஆளுங்க எலிங்களை கூட விட்டு வைக்கல. வர வர வந்து சென்னை கூட சைனா மாதிரி ஆகிட்டு போகுது. இந்த மார்க்கெட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரே நேராக தான் இருக்குது. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் வந்து கடைங்க போட்டிருக்காங்க. நடுவில் வந்து மக்கள் நடந்து போகிற மாதிரி இருக்குது இந்த மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டோட லாஸ்ட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோழி கடைங்க நிறைய இருக்குது. அதாவது சாப்பிட்றதுக்கு விற்கிறாங்களே அந்த கோழி கடைங்க வந்து இந்த மார்க்கெட்டோட எண்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து இந்த மாதிரி தற்காலிக கடைங்க தான். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போட்டு எடுத்துருவாங்க கடைங்களை.
இங்கே இது பார்க்குறது சண்டை சேவல். ஒரு எக்ஸ்பர்ட் வந்து அதை பார்த்துட்டு இருக்காரு. அதோட கழுத்தை திருப்பி பார்த்து பின்னாடி ரெக்கையெல்லாம் பிடிச்சி பார்த்து வாங்குறாரு. இங்கே ஒருத்தர் வந்து புறாவை பார்த்து வாங்குறாரு. அவரும் வந்து புறா எக்ஸ்பர்ட் நினைக்கிறேன். இந்த பந்தய புறாலாம் இருக்குல்ல, அந்த புறாக்கள் வந்து நிறைய வந்து விற்கிறாங்க இங்கே. இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பறவைங்களுக்கு போடுற அந்த தீனி, அப்புறம் மீனுக்கு போடுற ஃபுட்டு, இன்னும் வந்து என்ன இருக்குன்னா இங்கே கூண்டுலாம், கூண்டில் வச்சு எடுத்துன்னு போவோம்ல, அந்த மாதிரி கூண்டுகள்லாம் கூட இங்கே வித்துட்டு இருக்காங்க.
மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த டாக்ஸ்லாம் வச்சு விற்கிறாங்க. சின்ன சின்ன பப்பீஸு அந்த மாதிரி வந்து வெளிநாட்டு டாக்ஸும் உள்நாட்டு டாக்ஸும் நிறைய ரகங்கள் வச்சு விற்கிறாங்க. இங்கே இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அந்த பெட் மார்க்கெட்டை நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த பெட்ஸோட விலை தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து பார்ட் 2 வீடியோவாக போடுவேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.